இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ சாப்பிட்டுட்டமே, இந்த கேலரிஸை நம்ம எப்படி பர்ன் பண்ண போகிறோம், இதுக்காக வந்து நம்ம டயட் இருக்கணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நம்ம பின்னாடி யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய பாரம்பரிய உணவை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டாலே பாதி கஷ்டம் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஃபுட் ஸ்டாப்பில் பார்க்க போகிற இடம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான இடங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இடம்னு கூட சொல்லலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு எந்த விதமான ஜங்க் ஃபுட்டும் கொடுக்குறதில்ல, ஏன் ரைஸ் கூட அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் அதாவது சிறுதானியங்களை வச்சு மட்டுமே இங்கே ஃபுட் வெரைட்டிஸை சர்வ் பண்ணுறாங்க. எங்கேன்னு கேட்குறீங்களா, பிரேம்ஸ் கிராம போஜனம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. 1 வருஷமாக இந்த பிரேம்ஸ் கிராம போஜனத்தை நடத்துகிறோம். என்ன இது கிராம போஜனம், வித்தியாசமான கான்செப்ட், இந்த ஐடியா எப்படி வந்தது? நம்ம எவ்வளோ தான் ஓடி ஓடி காசு தேடினாலும் ஆரோக்கியம்ன்றது ஒன்று இல்லைன்னா தேடின காசு நம்மளால் அனுபவிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் வந்து 34 வருஷம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணியிருக்கேன். இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான cuisines, பல வகையான உணவுகள், பல நாட்டு உணவுகள் எல்லாமே கிடைக்குது. ஆரோக்கியமான உணவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ன்றது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதை பார்த்து ஓகே, இந்த கிராமத்து உணவை யான் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் மில்லட்ஸு அது ஞாபகத்துக்கு வந்தது. இன்றைக்கி டாக்டருங்க எல்லாம் நியூட்ரிஷனிஸ்ட்டுங்க வேர்ல்டு ஓவர் என்ன சொல்கிறாங்க, ஈட் மில்லட்ஸ். ஏன்னா இது பிபி ஃப்ரெண்ட்லி, சுகர் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, ஹை மினரல் கண்டென்ட்ஸ், பெட்டர் விட்டமின் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ஹை ஃபைபர் இருக்கிறதுனால வந்து அதனால தான் பிரேம்ஸ் கிராம போஜனம். சரி, எந்த மாதிரி ஒரு உணவு வகைகள்? இப்போது மில்லட்டும் புதுசு, நான் கொடுக்குற டிஷ்ஷும் புதுசுன்னா யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம டெய்லி சாப்பிட்ற ஐட்டம்ஸே அரிசிக்கு பதில் மில்லட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது. சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் எப்படி வில்லேஜுங்களில் பண்ணுற மாதிரி, ரசம் சாதம், ரசம் சாதம் எப்படி தூதுவளை, துளசி, வெத்தலை இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவருங்கள்லாம் போட்டு பண்ணுற மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமாக, தயிர் சாதம், சாமையில் இந்த மாதிரி பண்ணி, நாட்டு காய்கறி பொரியல், மில்லட்ஸும் வெல்லமும் போட்டு ஸ்வீட்ஸு, இந்த மாதிரிலாம் ஒரு மீல்ஸ் ரெடி பண்ணி ஆஃபர் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த பிஸ்னஸ் ஃபார்ம் பண்ணுறப்போ நான் என்னென்ன 1 வருஷம் இந்த மெனு மேலே ஒர்க் பண்ணேன். இந்த இட்லி மாத்திரம் கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு 400 ட்ரையல் செஞ்சு பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு வந்தது. அது சாஃப்டாக இருக்கணும் இட்லி, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். டும்கூர் தட்டு இட்லின்னு பண்ணோம், அது ஒரு நாவல்ட்டி. சில தானியங்களில் வந்து சில ஐட்டம்ஸ் தான் பழகிருக்கு. இப்போ ராகின்னு எடுத்திங்கன்னா களி, கூழு, ரொட்டி இந்த மாதிரி தான். மெனுவில் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்னு சொன்னால் அரிசின்றதே கிடையாது, மைதா கிடையாது, வனஸ்பதி கிடையாது, சர்க்கரை கிடையாது, கெமிக்கல்ஸ், பேக்கிங் பவுடரு, MSG அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, கலருங்க கிடையாது, ஃப்ளேவருங்க கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது. இதுதான் இதோடைய ஒரு மெனுவுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க சர்வ் பண்ணுற வாட்டர் வெறும் தண்ணியில் அப்படின்னா ஸ்பெஷல். லவங்கம், ஏலக்காய் போடுறோம். ஏலக்காவும் லவங்கமும் வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ரெண்டாவது வாட்டருக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நாங்கள் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த கேன் வாட்டரையும் ஃபர்தராக பச்சை கற்பூரம் போட்டு, துளசி போட்டு, ஏலக்காய் போட்டு, லவங்கம் போட்டு, வி மேக் இட் ஃபர்தர் ப்யூரிஃபைட், மெடிக்கேட்டட், ஃப்ளேவர்ட். ஸோ வாட்டர் பிகம்ஸ் ஹோல்சம். அதை எங்கே போடுறோம், பானையில் போட்டு பண்ணுறோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாக இருக்கிறத மாதிரி நிறைய ஹெல்த் ஓரியன்டான ஃபுட் வெரைட்டிஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த் ஓரியன்டாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாகவே அமையுது. இந்த கொள்ளு, ராகி இதெல்லாம் எங்கள் ஊர் ஒசூர் பக்கம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக விளையும், அங்கேருந்து கொண்டு வரோம். இங்கே சென்னையிலே ஆட்டு எள்ளுன்னுவாங்க, இங்கிலீஷில் நைகர் சீடுன்னுவாங்க. இந்த நைகர் சீடு வந்து குட் கொலஸ்ட்ராலை வளர்க்கும், பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். மெனு ட்ரெடிஷ்னல், எஸ், ஆனால் நம்மளுக்கு தெரியாத ட்ரெடிஷன்ஸ், வேறு இடத்துல இருந்த ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆம்பியன்ஸ் வந்து டெலிபரேட்டாக பிளான் பண்ணி இவ்வளோ சிம்பிளாக வச்சது பல காரணங்களுக்காக. ஒன்று, எங்ககிட்ட பெரிய பணம் இருக்குல்ல செலவு பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, ஆம்பியன்ஸை விட ஃபுட்லேயும் சர்வீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் என்ற ஒரு காரணம்.
மூணாவது கிராம போஜனம் பண்ணுறப்போ அந்த ஒரு வீட்டில் ஒரு கிராமத்து அட்மாஸ்பியரில் சாப்பிட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும். அந்த மூணு காரணங்களுக்காகவும் நாங்கள் வந்து இதை இவ்வளோ சிம்பிளாக வச்சு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி எழுதி ஆஹா ஓஹோன்னு எழுதி அவங்க வச்சுட்டு போன ஒரு ஃபீட்பேக்கு. இது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஜொமேட்டோவில் எல்லாம் நான் எழுதியிருக்காங்க. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியது, நிலைநிறுத்திக்க வேண்டியது ரெண்டு இருக்குது. ஒன்று நல்ல உறவு, ரெண்டாவது ஆரோக்கியம். இந்த ரெண்டும் நாம் செய்யணும். அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு எங்களுடைய ஒரு ஒரு சின்ன பங்கு தான் இந்த கிராம போஜனம். இன்றைக்கி நம்ம ஃபுட் ஸ்டாப்பில் பிரேம்ஸ் கிராம போஜனம் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்காவது நம்மளுடைய பாரம்பரிய ஃபுட் வெரைட்டிஸை ட்ரை பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேம்ஸ் கிராம போஜனமே நீங்கள் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், லைக் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.